ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் எதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா? பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே யோகாவும் பார்க்குறான். இந்த மாதிரி பசங்க அங்கே வந்து நோட்ஸாக பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவளே செக்கி பக்கம் பார்க்குறா. செக்கி கிட்ட நிறையவே நோட்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்த்து அவளும் ரொம்பவும் ஷாக் ஆயிடா. ஆனால் இதுக்கப்புறம் செக்கியும் ஏதோ சீல் டைப்பில் ஒரு டூலியும் எடுக்கிறான். அவன் ஒரு ஒரு நோட்ஸ் மேலயும் ஒரு ஒரு சீலியும் வைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல யோகோவும் பச்சனை இருக்கும் போது அங்க பார்த்தா ஒரு நோட்ஸ் அங்க வந்து, அந்த நோட்ஸ் சொல்ல போனா நம்ம யோகோட ஃப்ரெண்டு தான் அப்பிருக்கா. அவளோட பேரு டொமோகா. அவளும் அந்த நோட்ஸ்ல சொல்றான், ஏ ரூமி உனக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி செக்கி வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருக்கான். அதாவது இன்னைக்கு வந்து எல்லாரும் கையில இருந்தும் அவன் வந்து நோட்ஸை கலெக்ட் பண்ணுவான். அந்த நோட்ஸ்ல யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணணும்னு எழுதிருக்கணும் அதை இவன் கலெக்ட் பண்ணிட்டு இவன் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவன் வந்து கரெக்டா அனுப்பி விட்டுருவான். இதுக்கப்புறம் யோகோவும் அவளோட ஃப்ரெண்ட பார்க்க அவளும் பார்த்த ஹாய் காட்டுறா. இதுக்கப்புறம் அவளும் ஒரு பேப்பர் எடுத்து அங்க இன்னொரு நோட்ஸ் அவள் எழுத ஆரம்பிக்கிறா. அது சொல்ல போனா நம்ம சேக்கிக்கு தான். டிய சேக்கிக்குன், இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரியே பண்ணிருந்தா எனக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது, அதனால கொஞ்சம் படிப்புலயும் கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும். இந்த நோட்ஸ் எழுதி முடிச்சக்கு அப்புறம் அவளும் அங்க சேக்கி கையில தரா. ஆனா அதுக்கு பதில் அவன் வாங்காம வேற ஒரு நோட்ஸ் அவன் தரான். அதுல பர்டிகுலரான ஒரு சைஸ்ல தந்ததான் நாங்க ஏத்துப்போம், அதுக்கும் மேல இதுல மில்லி மீட்டர் எல்லாம் கணக்கு ஏத்துப்போம் அப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து யோகாவும் அங்க ரொம்பவும் போயிடறா. என்ன இவன் அவனோட கேம்ல அவனுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கான். சரி வேற என்ன பண்றது, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணிதான் அவனும் போல. இதனாலே அவ்வளவு ஸ்கேல் எடுத்து அந்த மில்லி மீட்டர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி அங்க வந்து திரும்பவும் கொடுக்குறா. ஆனா அதெல்லாம் அவன் வாங்கிக்காம இன்னொரு ஒரு பெரிய நோட்ஸ் எடுத்து அவன் தரான். அதுல எவ்வளவு டீடைல்ஸ் போடணும்னா இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல கூட அவ்வளவு டீடைல்ஸ் நம்ம போட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம செக்கியோட போஸ்ட் ஆபீஸ்ல அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி டைம், டேட்டு, யாரு கம்பனும், எங்க போகணும், எந்த கிளாஸ் ரூம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகாவும் அங்க ரொம்பவும் கடுப்பாயிடுறா. அட இது என்னதுரா இதுன்னு. இருந்தாலும் என்ன பண்றது, என்னோட தலை எழுத்தாச்சு இப்படின்னு அவளும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபில் பண்ணிட்டு அங்க திரும்பவும் அவன் நோட்ஸ் கொடுக்கலான்னு போறா. ஆனா அவளோட கெட்ட நேரம், இந்த மாதிரி பயப்புல அங்க கடையை சாத்திட்டான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட கோவம் உச்சத்துக்கே போயிடுது. இந்த மாதிரி உனக்கு தெரியும் தண்டா, இந்த மாதிரி நான் வந்து உனக்காக லெட்டர் எழுத போறேன்னு, அதனால தான் நீ வேணும்ட்டு கடையை சாத்திட்ட. ஆனா இதுக்கப்புறம் தான் அவ வேற ஒரு விஷயத்தையும் அங்க ரீட் பண்றா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் அவங்க ஆசைப்பட்டா அவங்க வந்து அவங்களோட மெயில மெயில் பாக்ஸ்லயே டைரக்டா போடலாமா, அது வந்து கிளாஸ்லயே தான் இருக்கு. இதனாலயே அவளும் பின்னாடி பார்க்க பின்னாடி ஒரு போஸ்ட் பாக்ஸும் இருக்கு, அதுவும் பார்க்க ரியலா இருக்கு. அதுல ரெண்டு ஆப்ஷனையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸ்லயே அனுப்பணுமா, இல்ல பக்கத்து கிளாஸ், இல்ல அதுக்கும் பக்கத்து கிளாஸ்ல அனுப்பணுமா, நம்ம செக்கியோட பிசினஸ் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி அவனால பக்கத்து கிளாஸையும் தாண்டி அனுப்ப முடியும். சரி ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து நம்ம கிளாஸ்ல தானே அனுப்பணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போடுறேன் எப்படின்னு அவளும் அந்த நோட்ஸ் அதுக்குள்ள போடுறதுக்கும் ட்ரை பண்றான். ஆனா அவ உட்காந்துனே ட்ரை பண்றனால அவளோட கை வந்து அங்க எட்டலையா. இதனாலே அவளும் கொஞ்சம் நகர்ந்து வந்து ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அந்த சேர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் தவறி அப்படி அவளும் விழுதுறா. அந்த சேரும் விழுது, இதனால ஒரு பெரிய நாய்ஸும் கிரியேட் ஆயிது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு எல்லாருமே பின்னாடிதான் பாக்குறாங்க, ஆமா என்ன சவுண்ட் அது இப்படின்னு. ஆனா யோக பார்த்தா அங்க எதுவும் நடக்காத மாதிரி அங்க ஆக்ட் பண்ணிருக்கா. இதை பார்த்த டீச்சரும் விட்டுறாரு, அது வந்து வேற ஏதோ கிளாஸ்ல சத்தம் வந்தது போல. ஆனா உண்மையிலேயே அங்க பார்த்தா நம்ம யோக வந்து அங்க உட்கார மாதிரி நடிச்சுன்னு இருக்கா. அவளோட காலம் அப்படி நடுங்கின்னு இருக்கு. ஆனா ஒரு சைடு நம்ம செக்கி மேல அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் அவளால ஒண்ணுமே அங்க பண்ண முடியல, ஏன்னா அவ வந்து இப்ப கிளாஸ்ல இருக்கா. ஆனா நம்ம செக்கி அங்க ஜாலியா உட்காந்து ஏதோ ஒன்னு பண்ணிருக்கான். இதே மாதிரி சாயந்தரம் ஆயிடுது, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிடறாங்க. ஆனா யோகா பார்த்தா அங்கேதான் உட்கார்ந்து இருக்கான். இந்த மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த மெயில் பாக்ஸ்ல இருந்து எதுக்கு அந்த செக்கி பையனுக்கு மெயில் ஒண்ணுமே போகல, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த நோட்ஸ் அதுக்குள்ள போறதுக்கு. ஆனா இந்த செக்கி அவ வந்து அந்த நோட்ஸ் எடுக்காம அப்படியே போயிட்டான்ல, இதனாலயே அவளுக்கு அங்க செக்கி மேல செம கடுப்பாவது. அவளும் அங்க கொஞ்சம் திட்டினும் இருக்கா, சேர்றா இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்காவது. இதனாலயே அவளும் செக்கியோட ஷூ ரேக்ல அங்க அந்த லெட்டரையும் வச்சிடறா. ஆனா இதை வைக்கும் போது யோகோட ஃப்ரெண்ட் வந்து அங்க பாத்துறா. அவ என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி கண்டிப்பா அது ஒரு லவ் லெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கையிலயும் அங்க பரப்பியும் விட்டுறா. இந்த ரூமர்ஸ் எல்லாம் அங்க பயங்கரமா பரவுது, இதனால யோகோவும் ஒரு வழி ஆயிடுறா. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோடும் மத்த எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.